Hello friends, welcome to Akam Pakam Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பப்பாளி ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நானும் ஒரு பாதி பப்பாளி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம வீட்லயே ஈஸியா பண்ணிரலாம். இது வந்து விப்பிங் கிரீம் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இல்லனா விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிரணும். நம்ம வந்து இந்த பப்பாளியை மிக்ஸில போட்டுர்க்கேன். இத வந்து நல்லா அரைச்சிட்டு வந்தறலாம். பாருங்க நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணியாச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூன் சேர்க்கறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 1 கப் சக்கரை வந்து நல்லா மிக்ஸில போட்டு பொடி பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பப்பாளியை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பீஸ் பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ஏன்னா பீஸ் பீஸ் வந்து பப்பாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம இது மாதிரி நடக்கல பருப்பி வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை வந்து இது விருப்பம்னா இதை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பால் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சி வச்சுருக்கேன். பாருங்க நல்லா ஆடை கட்டி நல்லா சுண்ட காய்ச்சி நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு பேனில் சேர்த்திடலாம். இது கொஞ்சம் கெட்டியாக மட்டும் சிம்மில் வச்சு இதே மாதிரி கிண்டி விடுங்க. இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. கெட்டியானோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறணுன்னா நம்ம அந்த ஐஸ்கிரீமில் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள் இதில் சேர்த்திட்டேன். இப்போ இதை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாம். பாருங்கள் ஐஸ்கிரீம் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் இப்போ வந்து நைட் பண்ணுறேன். ஓவர் நைட் வந்து ஃப்ரீசர்லேயே இருக்கட்டும். எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி நல்லா மூடி போட்டு நல்லா மூடிக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் அப்படியே இருக்கணும். ஃப்ரீசர்லேயே இருக்கணும். அடிக்கடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அப்போ செட் ஆகாது. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். பாருங்க 7 மணி நேரம் ஆச்சு. நம்ம ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்குது. அந்த பப்பாளி டேஸ்ட்டோட ரொம்ப அருமையாக வந்துருக்குது. இடையில இடையில இந்த நட்ஸுக்கு அடிபடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.